நாம தேர்ந்தெடுத்த இந்த அரசு இதற்கு முன்னாடி ஆண்ட அதிமுக ஆகட்டும் இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆகட்டும் மக்களுடைய நலனை கருத்தில் கொள்றது கிடையாது. மக்கள் பிரச்சனையை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தேவை பணம் அதிகாரம் மட்டும்தான். நம்ம வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமா தான் நம்மளை பாக்குறாங்களே தவிர நாம உணர்வு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவங்க பாக்குறது கிடையாது. இப்ப எல்லா திமுக என்ன சொல்றாங்க, நாங்க பாசிசத்தை எதிர்க்கிறோம், நாங்க மத்திய அரசை எதிர்க்கிறோம்ன்றாங்க. நேத்து பல்ல இழிச்சது ராஜா அண்ணன் சொல்ற மாதிரி கை கோத்துட்டு நிக்கிறீங்க சிவப்பு கம்பளத்துல. இதோ இங்க போராடிட்டு இருக்கானே என் தம்பி அண்ணன் மாருங்க, இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வாய் மூடி மௌனித்து தானே இருக்கீங்க? ஏசி கார்ல தானே போற? கனிமொழி அக்கா சொன்னாங்க பெட்ரோல் டீசல் எல்லாமே உயர்ந்து போச்சு, அடிப்படை தேவை கூட இல்லாம இங்க மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, இன்னைக்கு வாய் மூடிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து திமுக ஆட்சியில உட்கார முடியாது, மக்கள் உட்கார விட மாட்டாங்க. மக்கள் விட்டாலும் நாம் தமிழ் பிள்ளைங்க நாங்க விட மாட்டோம். உடனே இதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும், கிடைக்கலன்னா கோட்டையை முற்று ஏறுறோங்க, கோட்டையை முற்று ஏறோம் நாம. வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தை சார்ந்த அண்ணன்மார்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க பாசறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் எனது புரட்சிக்கன வணக்கம். இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெருசாக யார் நான் வேலூர்லேருந்து வரும்போது ஒரு ஆட்டோவில் வந்தேன், காட்பாடி வரல ஆட்டோவில் வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, என்னம்மா எங்களால் ஒன்றுமே முடியல, இந்த 20 ரூபா 30 ரூபாய்க்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஒரே விஷயம்தான் அண்ணன், நான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பாசனை நடத்தக்கூடிய தானியங்கி ஓட்டுநர்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டுருக்கேன், உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அம்மா என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, எனக்கு சரியான மருத்துவம் இல்லை, என்னால் சரியான உணவு எடுத்துக்க முடியல, எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. எப்படி ஒரு அடிப்படை தேவை கூட முழுசாக கிடைக்காத ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே மக்கள் பிரச்சனையாக எது பார்க்குறோன்னா அரசியல் பார்க்குறாங்க, அரசியல் கடந்து இருக்கக்கூடிய பொது பிரச்சனையை பார்க்குறாங்க. இங்கே அரசியலாக எது பார்க்கப்படுது அப்படின்னா துறை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே அரசு பிரச்சனை தான், அரசு பிரச்சனை மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அனைத்துமே அரசு பிரச்சனை தான். ஆனால் அரசாக மக்களால் தீர்மானிக்கப்பட்ட அரசு என்ன பண்ணுதுன்னா மக்களை கண்டுக்கிறத கிடையாது. இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு அவங்கக்கிட்டேயும் ஒரு தொழிற்சங்கம் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனையும் அரசு பார்க்கறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறோம், தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்கிறோம். நம்ம நினச்ச மாதிரி ஒரு தரமான கல்வி கூட நம்ம இங்கே கொடுக்க முடியல. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன, எரிபொருள் பிரச்சனை இருக்குது, உணவு பிரச்சனை இருக்குது, சரியான நேரத்துக்கு அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ காக்கி சட்டைனாவே சகோதரி சொன்ன மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் காக்கி சட்டை அப்படின்னாவே காவல்துறையிலாட்டும் இருக்கக்கூடிய காக்கி சட்டையா, அவங்களாம் எங்கப்பா நமக்கு நல்லது செய்ய போகிறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க பாருங்கள் 40 ரூபாய் கேட்குறாங்க, 50 ரூபாய் கேட்குறாங்க, ஆனால் அவர்களுக்குள்ளவும் பிரச்சனைகள் இருக்குது, அவர்களுக்கும் தேவை இருக்குது. சகோதரி சொன்னது போலதான், என் பிள்ளையே மருத்துவர் படிக்கணும், நீங்கள் எத்தனை பேருடைய கனவோடு நீங்கள் இங்கே இருக்கீங்க, என் பிள்ளை மருத்துவம் படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் படிக்கணும், என் பிள்ளை அரசு வேலைக்கு போகணும், ஆனால் நம்மளால் ஒரு தரமான கல்வியை கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியலை. அதுக்கு காரணம் என்ன, பிரச்சனையாக கேட்க மாட்டாங்க, மக்கள் பிரச்சனையாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தேவை பணம் அதிகாரம் மட்டும்தான். நம்ம வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக தான் நம்மளை பார்க்குறாங்களே தவிர நாம் உணர்வு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவங்க பார்க்கறது கிடையாது. இப்போ எல்லா திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோன்றாங்க. நேற்று பல்ல இழிச்சது ராஜா அண்ணன் சொல்கிற மாதிரி கை கோத்துட்டு நிற்கிறீங்க சிவப்பு கம்பளத்தில். இதோ இங்கே போராடிட்டு இருக்கானே என் தம்பி அண்ணன் மாருங்க, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கே வாய் மூடி மௌனித்து தானே இருக்கீங்க? ஏசி காரில் தானே போகிறீங்க? கனிமொழி அக்கா சொன்னாங்க பெட்ரோல் டீசல் எல்லாமே உயர்ந்து போச்சு, அடிப்படை தேவை கூட இல்லாமல் இங்கே மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, இன்றைக்கி வாய் மூடிட்டு இருக்காங்க, வாய் மூடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசு என்ன பண்ணிட்டுருக்கு, நாம் பண்ண தவறு தாங்க. தொடர்ந்து இப்போ 2016 2021 நாங்கள் தொடர்ந்து நாம் தமிழ் பிள்ளைங்க கத்திட்டு இருக்கோம், அண்ணன் செந்தமன் சீமான் உங்களுக்காக கத்திட்டு இருக்காரு. நாம என்ன பண்ணோம்,
தொடர்ந்து அவருக்கு தோல்வியை கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்காக அண்ணன் வந்து உங்களுக்கு நிற்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் கை கோர்த்து நிற்கிறீங்க பாருங்க, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இனியும் வென்றுட்டே இருப்போம். தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனைக்காக நாம் தமிழ் பிள்ளைகளும் எங்க அண்ணன் சென்ற மனுஷமான களத்தில் நிற்போம். ஏன்னா உணர்ந்துட்டீங்க, உணர்ந்துட்டோம், உணர்ந்துட்டோம். அரசுக்கே பயம் வந்துருச்சு, நாம் தமிழ் கூட்டம் போடுறாங்களா, என்ன கூட்டம், எதுக்கு போடுறாங்க, அவனுக்கு அடி வைத்து பசைய ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய அவங்க கட்சி உள் பிரச்சனையே பெரும் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை அவனுக்கு பெருசு இல்லை. ஆனா என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது, எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் நாம் தமிழர் மட்டும்தான். எதிர்கட்சி இல்லை, நாங்கள் தான் ஆள்ற கட்சி. உங்களை ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கிறோன்னா நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தான் ஆளுங்கட்சி. செஞ்சிட முடியுமா உங்களால் ஒரு ஒரு திட்டத்தை சரியாக செய்ய முடியுமா, மக்களுக்காக உங்களால் செய்ய முடியுமா, கிடையாது. எங்கள் ரோடு போடலாம், எங்க பாலம் கட்டலாம், நல்லா இருந்த ரோட்டை பேக்குற திரும்ப ரோடு போடுற, நல்லா இருக்கிற கட்டிடத்தை இடிக்கிற திரும்ப கட்டுற, எவன் அப்ப விட்டு காசு, இதோ எவன் அப்ப விட்டு காசு, எங்க வரி பண்ணும், எங்களுடைய வரி பணம் தானே அது. ஆட்டோ ஓட்டுற அண்ணன் ஒரு நாளைக்கு 1000 தான், 1000 வாங்குறோம், 1000 ரூபா பெருசா படலாம் ஒரு நாளைக்கு 1000. எங்க இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் நீங்கள் ஒரு நோ என்ட்ரி போர்டு வைக்கிறீங்க, ஏன்னு கேட்டால் அமைச்சர் வராருங்க நோ என்ட்ரி, கலெக்டர் வராங்க நோ என்ட்ரி. ஏ எங்களுக்கு வேலை செய்யுதாயா நீங்கள் இருக்கீங்க, எப்படி பெட்ரோல் விலை ஏற்றிடுற, நீ நோ என்ட்ரியாக வைப்பேன், நான் சுற்றி சுற்றி போய் வருவேன், சுற்றி போய் வரும்போது என் பெட்ரோல் தீர்ந்து போதே, என் வாகனத்தில் வரவங்கக்கிட்ட என்னால் அது கூடுதலாக எனக்கு பணம் கேட்க முடியாது. நீ ரோடு போடுற, நீ எல்லா எல்லாமே செய்கிற, ஆனால் எனக்கு அது பயன் இல்லையே, பயன் இல்லையே. இந்த ஆளும் கட்சியுடைய மக்களுக்கு விரோதமான செயல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்து திமுக ஆட்சியில் உட்கார முடியாது, மக்கள் உட்கார விட மாட்டாங்க. மக்கள் விட்டாலும் நாம் தமிழ் பிள்ளைங்க நாங்கள் விட மாட்டோம். உங்கள் முகத்திரையும் நாங்கள் கிழிச்சிட்டே தான் இருப்போம், சொல்லிக்கலாம். எங்களை எதிர்க்க யாரும் இல்லை, நாங்கள் தான். ஜெயலலிதா அம்மையார் போயிட்டாங்க, அதிமுக போச்சு, இருக்கிற கட்சியெல்லாம் போச்சு, கூட்டணியெல்லாம் போச்சு, கூட்டணியெல்லாம் நமக்கு பின்னாடி ஜால்ரா அடிக்கதா அப்படின்னு ஒரு கனவு கோட்டை கட்டிட்டுருக்கீங்க. முத்துவேல் கருணாநிதி அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கூட்டணி எல்லாம் எப்படி, உங்களுக்கே ஒரு பயம் இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, எவன் எப்போ பிச்சுட்டு போவான், எவன் எப்போ நம்மளை அத்துட்டு போவான், யார் எப்போ நம்ம கூட்டணியில் சேர்க்கலான்னு உங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. மக்கள் கூட்டணி ஒரு நாளும் தோக்காது, நாங்கள் மக்களோட கூட்டணியில் நிற்கிறோம், உறுதியாக நாம் தமிழ் வெல்லுவோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையும், அண்ணன் எடுக்கக்கூடிய எல்லா ஆர்ப்பாட்டங்களும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக இருக்கும்போது அரசுக்கே நாங்கள் அறிவுரை கொடுத்துட்ருக்கோம். எங்கள் அண்ணன் கொடுக்குற அறிக்கைகள் ஒவ்வொன்றுமே அரசுக்கு தான், மக்களுடைய நலனை அவங்க கொண்டு வரக்கூடிய தீய திட்டங்களை எதிர்த்து மக்களுக்காக நிற்கிறோம். நீங்கள் இனி இப்போ இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் முடிட்டோம் பாருங்கள், உடனே தகவல் போயிடும், நாம் தமிழ் இதை சொல்லிட்டாங்க, அண்ணன் இதை சொல்லிட்டாருன்னு. உடனே இதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும், கிடைக்கலைன்னா கோட்டையை முற்று ஏறுறோங்க, கோட்டையை முற்று ஏறோம். நம்ம ஆந்திராவில் அறிவிக்கிறோம், ஆந்திராவில் அறிவிக்கிறோம், 30ஆம் தேதி இனி எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா 30ஆம் தேதி உங்களை நாங்கள் சிஎம் ஆஃபீஸை முற்று ஏடுவோன்னு. ஏங்க கோட்டை எங்கள் தாத்தம் கட்டினதுங்க, கோட்டை எங்களுது, புலிக்கொடி ஏற்ற வேண்டிய கோட்டை அது, ஒரு நாள் கைப்பற்றுவோம், மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்போம் உறுதியாக. எங்கள் மக்கள் தலைவனான அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை அரியணை ஏற்றுவோன்னு உறுதியேற்று உறுதியாக நில்லுங்க. உங்களுக்காக அண்ணன் இருக்கார், அண்ணனோடு கை கோர்த்து அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் நாங்கள் துணையாக நிற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.